வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்து சமையல். இன்றைக்கி நம்ம ஃபாத்து சமையலில் ரொம்பவே சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம அரிசி வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வாங்கி வைக்கும் போது அதில் கண்டிப்பாக வந்து வண்டு வர ஆரம்பிச்சிடும். அதுவும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேஷன் அரிசிலாம் வாங்கும் போதே வண்டு இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் அரிசியில் எப்படி வண்டு சுத்தமாக வராமல் இருக்கிறதும், அதே மாதிரி வந்த வண்டை வந்து மேக்ஸிமம் எப்படி வந்து அதை வந்து இல்லாமல் ஆக்கிறதுன்னு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும். வீடியோ பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் மூணு விதமான அரிசி எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பச்சரிசி. பச்சரிசி வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் பச்சரிசி தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாவுக்கெல்லாம் போட்டு அரைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அரிசி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாப்பாட்டு அரிசி. எப்போவும் மதியானம் வந்து வடிக்கிறதுக்காக கடை அரிசி தான் வாங்கி வச்சுருக்கோம். அந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோ மூட்டையாக வாங்கி விற்கிறது, அந்த அரிசி எடுத்திருக்கேன். தேர்டாக வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி குண்டரிசி. இந்த குண்டரிசி வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். இந்த அரிசியில் வந்து வெள்ளையாக நல்ல மல்லிகைப்பூ மாதிரி குண்டு குண்டாக வந்து புசு புசுன்னு எப்படி வந்து சாஃப்டாக இட்லிக்கு மாவு அரைக்கிறதுன்னு ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான மெத்தட், ஈஸியாகவும் அரைச்சிடலாம். இப்போ இதெல்லாம் வந்து எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சா வண்டு வராமல் இருக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் எடுத்திருக்க பொருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேப்பிலை தான் எடுத்திருக்கேன். வேப்பிலையோ காம்போட வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த காம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 கொத்தா எடுத்து இந்த அரிசி மேலே வந்து நான் போட்டு வைக்க போகிறேன். பொதுவாக இந்த மாதிரி நீங்கள் வைக்கும் போது நீங்கள் வேறு எந்த பொருள் யூஸ் பண்ணாலும் கொடுக்குற ரிசல்ட்டை விட இதோட ரிசல்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் இந்த மாதிரி வந்து நீங்கள் பதிச்சு வச்சுக்கிட்டாலே போதும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த மாதிரி நம்ம வந்து எத்தனை நாள் வைக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து இந்த இலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சு உதிர்ந்து கொட்டிடும். ஸோ அதனால் வந்து இது 2 வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் மாற்றிட்டு இருக்கணும். இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த இலைகள்லாம் காஞ்சு அரிசியோட உடைய ஆரம்பிச்சிடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது சேர்க்கறதுனால கசப்பெல்லாம் சுத்தமாக அரிசிக்கு வராது. ஸோ அதனால் பதட்டப்படாமல் பயம் இல்லாமல் சேர்க்கலாம். ஒருவேளை இந்த இலையெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இது ரொம்பவே எஃபெக்டிவான மெத்தட், ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. நம்ம இப்போ எடுத்தோம் இல்லையா அந்த வேப்பிலை காம்பெல்லாம், அது இருக்கக்கூடிய குச்சியை எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன குச்சியாக நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த காம்பை வந்து நம்ம நட்டு வைக்கிறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வண்டு வராது. இது ரொம்ப ரொம்ப நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குது. இலையெல்லாம் நம்ம மாற்றி வைக்கிற மாதிரி இந்த குச்சியை நம்ம மாற்றி வைக்கணும்னு அவசியமே இல்லை. இது நீங்கள் இலை குச்சி ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். இல்லை இலை வேணான்றவங்க இந்த மாதிரி குச்சியை நட்டு வச்சுக்கிட்டாலே போதும். இந்த குச்சி வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த கசப்பும் இறங்காது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தீர்ற வரைக்குமே இந்த குச்சியை வச்சுக்கலாம். மெயினாக இந்த ரேஷன் அரிசியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டு ஆல்ரெடியே இருக்கும். ஸோ நம்ம வந்து நம்ம என்ன தான் வந்து பண்ணாலும் வண்டு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே போட்டு வைங்க. இது ரெண்டுமே போட்டு வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கூர்ந்து கவனித்து பாருங்கள், உள்ளே இருக்கக்கூடிய வண்டெல்லாம் வந்து மேலே அப்படியே வெளியே எம்புறது தெரியும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி வெளியே போகும். ஸோ இது நம்ம சேர்க்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பாதி வண்டு வந்து வெளியே போயிடுது. ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வண்டு வந்து வெளியே போயிடும். இருக்கிற வண்டை நம்ம களையும் போதும் அலசும் போதும் வந்து சரி செஞ்சுக்கலாம். இந்த வேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா பூச்சிங்களுக்கு பிடிக்காத வாசத்தையும் கிருமி நாசினியாகவும் வந்து பயன்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து குச்சி போட்டு வச்சாச்சு, அதாவது சாப்பாட்டு அரிசிக்கு. இதை நம்ம மூடி வச்சிட வேண்டியது தான். இப்போ வந்து இந்த மாதிரி வண்டு இருக்க அரிசிக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் திறந்து வைங்க. அந்த வண்டெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் இது இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.